ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் அவர் ஜாப் சோன் யூடியூப் சேனல். காய்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு ஜாப் வேகன்சி, ஆட்டோ காம்பனன்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு பெரிய கம்பெனியோட ஜாப் ஓப்பனிங்ஸ் அவங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ எதுக்காகனா, இது என்ன விதமான கம்பெனி, ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேலைக்கு எடுக்கிறாங்க, ஒரு நல்ல சேலரி பேக்கேஜ் உங்களுக்கு இருக்குது, அண்ட் என்ன விதமான பெனிஃபிட் இருக்குது, ஹெச்ஆரோட காண்டாக்ட் நம்பர் எல்லாம் வீடியோ ஃபுல்லாக உள்ள தான் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அக்கறம் ஹெச்ஆருக்கு அப்ரோச் பண்ணுங்கள். இது நம்ம சேனலுக்கான டிஸ்க்ளைமர். நம்மளோட சேனல் பேர் வந்து ஜாப் 7. ஓகேங்களா? நம்மளோட சேனலுக்குன்னு தனியாக டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்க மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுக்கு சார் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு விஷயம் நான் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நிறைய பல்க் ஹைரிங்காக இருந்தால் யூடியூப்பில் போடும், கம்மியான ஹைரிங்காக இருந்தால் சட்டன் நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிடுவோம். அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப் ரெண்டுமே இருக்குது, ரெண்டு ஏதாவது ஒன்று ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான கம்பெனி நேம், எந்த கம்பெனியிலேருந்து இன்றைக்கான வேலைவாய்ப்பு தகவல் நம்மக்கிட்ட அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்கே ட்ரோன் ஆட்டோ பார்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட். ஓகேங்களா? இந்த நிறுவனத்திலிருந்து தான் இன்றைக்கான ஜாப் வேகன்சி நம்மக்கிட்ட அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே சார், என்ன போஸ்ட்டுக்கு சார் எடுக்கிறாங்க? சூப்பரான கேள்வி. அடுத்ததாக நான் பார்க்க போகிறேன்னா, மொத்தம் 5 விதமான போஸ்ட் இருக்குது. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று மிஷின் ஆப்ரேட்டர், அதாவது சிஎம்சி அண்ட் பிஎம்சி மிஷின் ஆப்ரேட்டரும் எடுக்கிறாங்க. அடுத்ததாக லைன் இன்ஸ்பெக்ஷனுக்கு எடுக்கிறாங்க, குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷனுக்கு எடுக்கிறாங்க, பிடிசி ஆப்ரேட்டர் அண்ட் மெயின்டெனன்ஸ் போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்க. ஏன்னா நம்மளோட நண்பர்கள் நிறைய பேர் அந்த மெயின்டெனன்ஸ் போஸ்ட் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு வேகன்சி சூப்பரான வேகன்சியாக அமையும். ஓகே, என்ன சார் படிச்சிருக்கணும்? இப்போ எனக்கு இந்த கம்பெனி ஜாப் ஓப்பனிங்ஸ் பிடிச்சிருக்கு சார், நான் மெயின்டெனன்ஸ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறேன் சார், நான் என்ன படிச்சிருந்தேன், என்ன வேலைக்கு எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டென்த்துலேருந்து டிப்ளமோ ஐடிஏ பி. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு டென்த்து படிச்சிருக்கீங்கன்னா, டென்த் குவாலிஃபிகேஷன் வச்சு ஜாயின் பண்ணலாம் சார். நான் 12th படிச்சிருக்கேன், நான் 12th குவாலிஃபிகேஷன் வச்சு ஜாயின் பண்ணலாம். ஸோ டிப்ளமோ பிஇ படித்தவங்க அந்தந்த குவாலிஃபிகேஷன் வச்சு தாராளமாக ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஓகேங்களா? சரி சார், கம்பெனி எங்கே சார் அமைஞ்சிருக்கு அப்படின்னா, சென்னையில் உள்ள திருமுடிவாக்கம் என்னும் பகுதியில் கம்பெனி அமைஞ்சிருக்கு. சார், நான் சென்னை இதுக்கு முன்னாடி போனதே கிடையாது, எங்கள் எனக்கு அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது சார், ஏதாவது ரூம் எதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா, எஸ், உங்களுக்கு ரூம் வந்து அவைலபிள். ஸோ தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். அதுக்கான விவரங்கள் வீடியோவில் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஓகே ஓகே சார், அடுத்ததாக டியூட்டி ஹவர்ஸ். எல்லா நிறுவனத்தை போல் உங்களுக்கு இந்த நிறுவனத்தில் 8 மணி நேரம் வேலை இருக்குது, அது போக அடிஷ்னலாக உங்களுக்கு ஓட்டி இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து ஓட்டி எதிர்பார்க்குறீங்க. என்ன ரீசன்னா, இப்போ ஒரு பேசிக் சேலரி 8 மணி நேரத்துக்கு ஒரு சேலரி கொடுக்காங்கன்னா, அது போக கொஞ்சம் ஓட்டி பார்த்தோம்னா நம்ம செலவுக்கு வச்சுக்கலாம், வீட்டுக்கு அம்மாவுக்கும் அனுப்பிக்கலாம் சேலரி. அந்த கான்செப்டில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஒரு கம்பெனியில் ஓட்டி என்பது ஒரு சூப்பரான ஒரு பெனிஃபிட்னே சொல்லலாம். ஓகே, அடுத்ததான் எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஆரம்பத்தில் சொல்லிடுறேன், நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் உங்களை வேலைக்கு எடுத்துப்பாங்க. சில பேர் இப்போ தான் படித்து முடிச்சு வந்திருப்போம், எனக்கு மிஷின்னாலே என்னென்னு தெரியாது சார், கம்பெனிக்கு நான் முன்னே போனதே கிடையாது நினச்சி நிறைய பேர் பயப்படுறீங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது, ஆரம்பத்தில் யாருக்கும் எதுவுமே தெரியாது, போக போக தான் கற்றுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் கம்பெனி போங்க, அவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, நீங்கள் கற்றுக்குங்க. நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் தான் ராஜா, உங்களுக்கான சேலரியை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணலாம், அந்தளவுக்கு நீங்கள் வளர்ந்துடலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த நிறுவனத்தில் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் உங்கள் ட்ரைனிங் கொடுத்து உங்கள் வேலைக்கு எடுத்துப்பாங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸாக என்ன சேலரி வாங்கினீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சேலரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்ததாக ஜெண்டர் கேட்டகரி பார்த்துடலாம். ஸோ இந்த ஒரு வேலைவாய்ப்பு முழுக்க முழுக்க ஆண்களுக்கான வேலைவாய்ப்பு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் 18 வயசுக்கு மேலே இருக்கணும் நண்பா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக மெயினாக பார்க்க போகிறது பெனிஃபிட். ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து ஒரு கம்பெனியை பார்க்குறது முன்னாடி அந்த கம்பெனியில் என்ன பெனிஃபிட் இருக்குது, ரூம் இருக்கா, ஃபுட் இருக்கா, சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்க, இதை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. ஓகே ஃபைன், ஏன்னா அதுதான் மெயின். ஏன்னா இப்போ உள்ள கால சூழ்நிலை அப்படி அந்த அளவுக்கு மாறி இருக்குது. அண்ட் இந்த கம்பெனியை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன விதமான பெனிஃபிட் கிடைக்கும்? ஒன், ரூம் வந்து இருக்குது. நீங்கள் லோக்கலாக இருந்தாலும் சரி, இல்லை வெளியூர்லேருந்து வந்து ஒர்க் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ரூம் வந்து அவைலபிள் நண்பா. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபுட்டும் அவைலபிள் ஒர்க்கிங் டைமில் மட்டும். ஓகேங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க, ஃபுட்டு வந்து அவைலபிள் அட் ஒர்க்கிங் டைம். அக்கறை ஓட்டி அலவன்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் ஓட்டி எதிர்பார்ப்பீங்க, அவங்களுக்கு இந்த நிறுவனத்தில் ஓட்டி உங்களுக்கு இருக்குது. இயர்லி ஒன் சேலரி இன்க்ரிமெண்ட் என்பதற்கு பிஏவிஎஸ் வசதிகள் உங்களுக்கு இந்த நிறுவனத்தில் கிடைச்சிடும். மொத்தம் 5 விதமான பெனிஃபிட் இங்கே ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு எம்ப்ளாயுமே வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா, நீங்களும் இந்த பெனிஃபிட் எல்லாத்தையுமே தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, அடுத்ததாக டோட்டல் போஸ்ட். சார், எத்தனை வேகன்சி இருக்குது சார், சீக்கிரம் சொல்லுங்கள், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்காங்க, அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன், அவங்களையும் வரும்போது கூப்பிட்டு வருவேன் அப்படின்னா தாராளமாக கூப்பிட்டுவாங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 காலி பணியிடங்கள் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ 70 காலி பணியிடங்கள் என்பது ரொம்பவே அதிகமான நம்பர். ஸோ இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னா, நீங்களும் வேலைக்கு ஜாயின் பண்ணுங்கள். டக்குனு ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க, வாட்ஸ்அப்போ இல்லை டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அதில் யாராவது வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுவாங்களா உங்களை மாதிரி, அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு நீங்கள் ஒரு உதவி பண்ண மாதிரி இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஓகே, இன்டர்வியூ டேட். சார், எதுவும் கடைசி டேட் எதுவும் சொல்லியிருக்காங்களா? இத்தனை இது வரைக்கும் தான் நாங்கள் ஆட்கள் எடுப்ப வைக்கலாம், ஆட்கள்லாம் எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா, இல்லை நண்பா, மொத்தம் 70 நபர்கள். ஓகேங்களா? எப்போ இந்த 70 பேர் வராங்களோ அது வரைக்கும் நாங்கள் வேலைக்கு ஆட்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேரெக்டாக ஜாயின் பண்ணிருங்க. அண்ட் சேலரி மெயினாக பார்க்க போகிறதே சேலரி தான், ஏன்னா உழைக்கிறதே சேலரிக்காக தான். ஓகே, என்னடா ரெண்டு விதமான சேலரி கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கலாம். ஸோ எஸ், மொதல் சேலரி அதாவது 12,500 13,500 வந்து ஒரு ஃப்ரெஷருக்கான சேலரி. இப்போ தான் படித்து முடித்து வந்திருக்கீங்க, இதுக்கு முன்னாடி எந்த கம்பெனியிலுமே நீங்கள் ஒர்க் பண்ணலை,
நீங்கள் ஃப்ரெஷர், இப்போ தான் படித்து முடித்து இப்போ தான் கம்பெனிக்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்கன்னா உங்களுக்கு 12,500 13,500 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். ஓகேங்களா? இல்லை சார், நான் ஆல்ரெடி இருக்க முடியும் கம்பெனியில் மிஷின் ஆப்ரேட்டராக இருந்திருக்கேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார், மெயின்டெனன்ஸில் இருக்குது சார், இன்ஸ்பெக்ஷனில் இருக்குது சார், குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில், வாட் எவர் உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அப்படிப்பட்ட கேண்டிடேட்டுக்கு வந்து 15,000-20,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ப்ரீவியஸாக எந்த கம்பெனியில் எவ்வளோ ரூபா வாங்கிட்டுருந்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ மொத்தம் ரெண்டு விதமான சேலரி, ஸோ ரெண்டுமே தெளிவாக கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க, எங்களுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகே, ஃபார் பேசிக் இன்டர்வியூ இருக்கும். ஸோ நீங்கள் யார், எங்கே இருந்து வரீங்க, இதுக்கு முன்னாடி எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க, ஸோ இந்த மாதிரி பேசிக் இன்டர்வியூ இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக ஜாயினிங். அண்ட் ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க, அவங்க அப்படின்னா டேரெக்டாக ஜாயின் பண்ணுறேன் சார், எனக்கு வேலையே இல்லை, இப்போ நான் வீட்டில் சும்மா இருக்கேன் சார், நான் நாளைக்கு நாள் போய் ஜாயின் பண்ணுறேன் அப்படிப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட இமிடியேட்டாக ஜாயின் பண்ணுற கேண்டிடேட்டுக்கு அவங்க ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஒரு ரீசன், ஸோ அதையும் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? வீடியோ கண்டினியூ பண்ணுறது முன்னாடி ஒரு சின்ன தகவல், அதாவது நம்ம சேனலை பொறுத்த மட்டும் நம்ம வந்து இலவச வேலை வாய்ப்புகளை அதிகம் பதிவேற்று பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதற்காகனா, பசங்க யாருமே கன்சல்டிங்கோ பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸோ எங்கேயுமே பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடாது. ஸோ மெயினான ரீசன் என்ன தெரியுமா, நிறைய பேர் எங்கே சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒரு ஜாப் பார்த்தாலும் அது நேராக போனீங்கன்னா ஒரு கன்சல்ட்டிங்கோ இல்லை நான் ஏதோ வாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஒரு 200 கட்டுங்க, 300 கட்டுங்க, 8,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஃபேக்கான இது நிறைய இருக்குது. ஸோ அதிலலாம் பசங்க யாருமே சிக்கிற கூடாது. ஸோ எங்களால் முடிஞ்சது இந்தந்த கம்பெனியில் இப்போ ஓப்பனிங்ஸ் இருக்குது, இந்த கம்பெனி இப்போ வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க அப்படிங்கிற இலவச வேலை வாய்ப்புகளை நாங்கள் கேதர் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஜஸ்ட் அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பயன்படுத்திக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை ஷேர் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா உங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? அதான் நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி. ஓகே, கண்டினியூ பண்ணலாம். அண்ட் டாக்குமெண்ட் ஜெராக்ஸ், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போகணும் இந்த கம்பெனி? பொதுவாக ஒரு காமனாக ஒரு இன்டர்வியூக்கோ இல்லை ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா ஒரு பேசிக்காக டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் கொண்டு போகணும்ல, அது எல்லாத்தையுமே இந்த நிறுவனத்துக்கு போகும்போது கொண்டு போகணும். என்னலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் படித்த ஆல் எஜுகேஷன் மார்க்ஷீட்டு, டிசி, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், உங்கள் ஃபோட்டோ. ஆல் எஜுகேஷன் மார்க்ஷீட் அப்படின்னு நான் இந்த இடத்துல எதை மென்ஷன் பண்ண வரோம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பிஇ படித்தவங்க 10th 12th பி வரைக்கும் உள்ள மார்க் ஷீட் கொண்டு போகணும். ஓகேங்களா? ஸோ சிலர் வந்து 10th தான் படிச்சிருக்கீங்க, நீங்கள் 10th மார்க் ஷீட் மட்டும் கொண்டா போனால் போதும். ஸோ நான் சொல்ல வரது புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதிகபட்சம் என்ன படிச்சிருக்கீங்களோ, 10th அதிகபட்சம் என்ன படிச்சிருக்கோம் அது வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும். 10th தான் படிச்சிருக்கேன், 12th தான் படிச்சிருக்கேன், அந்தந்த மார்க் ஷீட் மட்டும் கொண்டு போனால் போதும். ஓகேங்களா? ஓகே, அடுத்ததான் ஹெச்ஆரோட காண்டாக்ட் நம்பர். ஸோ இந்த நிறுவனத்தோட ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர் இப்போ உங்களுக்கு வீடியோவில் ஷோவாகிட்டு இருக்கும். நீங்கள் இந்த ஹெச்ஆர்ட்ட கால் பண்ணி பேசும்போது நம்ம சேனல் பேர் என்ன ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், மறந்துருப்பீங்க. ஸோ நம்மளோட சேனல் பேர் வந்து ஜாப் சமன். ஓகேங்களா சார்? இந்த மாதிரி ஜாப்ஸ் ஒன்று யூடியூப் சேனலில் உங்களோட வேகன்சி நான் பார்த்துருந்தேன் சார், இப்போ வேலை வாய்ப்பு இருக்கா சார், நான் வரலாமா சார் அப்படின்னு நீங்கள் நம்ம சேனல் பேரை சொல்லி பேசுங்க. எதுக்காக சார் சொல்லி பேசணும் உங்கள் சேனலாக கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கம்பெனிலேருந்து ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி மேபி கொடுக்கலாம். அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் ஹெச்ஆர் கால் பண்ணி பேசும்போது நம்மளோட சேனல் பேரை மறக்காமல் சொல்லி பேசுங்க. ஓகேங்களா? ஸோ நோ ப்ராப்ளம், நம்ம சொன்ன எல்லா டீலுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாமே கேளுங்க சார், இந்த மாதிரி இத்தனை வேக்கன்ட் இருக்குன்னாங்க, இத்தனை வேக்கன்ட் இருக்கா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் கூட்டு வரலாமா அப்படின்னு உங்களுக்கு உள்ள எல்லா டவுட் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிட்டு உடனடியாக வேலைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபர்தராக வேறு ஏதாவது வேலை வாய்ப்பு தகவல் நீங்கள் தேடணும் ஆசைப்பட்டீங்கன்னா, நோ ப்ராப்ளம், ஸ்க்ரீனில் ரெண்டு வெப்சைட் இருக்குது, கூகுள் பே, டக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். படித்தவங்க படிக்காதவங்க, ஆண்கள் பெண்கள், சாஃப்ட்வேர் கம்பெனி, ஹார்ட்வேர் கம்பெனி, இப்படி தனிப்பட்ட எல்லாருக்குமே ஓப்பனிங்ஸ் இந்த ரெண்டு வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே காய்ஸ், இன்றைக்கான பதிவு கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனமாக இருக்கும். எல்லாருமே இப்போ சோஷியல் மீடியாவில் இருக்கும், வாட்ஸ்அப் குரூப்பு, டெலிகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் குரூப்புன்னு. ஜஸ்ட் அந்த குரூப்பில் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை மாதிரி வேலை வாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கும் எத்தனையோ நபர்கள் வெளியே இருக்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணி அந்த குரூப்பில் உள்ள ஒரு நபரை உங்கள் வீடியோ பார்த்து அந்த கம்பெனியில் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த கிரெடிட் எல்லாமே உங்களுக்கு தான் வந்து சேரும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு நாங்கள் வேறு ஒரு வேலையோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி, பாய் பாய்.